அடியாகாய பேச்சி அம்மையும் பாராள், வள்ளைய பேச்சியும் பறிவுடன் பாராள், குத்துமுலையும் குளிந்த மருங்கும் பட்டனுடையும் பாம்பில் ஆபரணமும் எத்தாரிலும்பும் சிவந்த வடமும் மட்டான மட்ட களப்பு பிரதேசம் மைமேவர் மண்முனை மேற்கு பகுதி கதிர்களணி சரிவளம் கரவெட்டி தன்னில் ஆதி முதல் வந்து அவதரித்தாயே அன்பாய் அருளது கொடுத்துடன் இணைந்தாய் அருங்காடு தன்னில் ஆராதனை செய்தாய் ஆரென்று மறியாமல் ஐயமுற்று மக்கள் அரோகராகன்று அலறி நின்றனரே. இது காவியம். இன்னொரு இதுகள் இருக்குல்ல ஐயா, இது ஒரு மட்டு காவடி காவடி பாட்டு. கணபதியே கற்பகமே கருத்தில் வாவா கந்த வேளே கருணை தந்து காப்பாய் ஐயா, கலைவாணி தாயாரே கமலம் மீதில் உறைபவளே உற்ற தமிழ் தாரும் அம்மா, முக்கண்ணன் தேவி மீது வாமாலை சிறப்புடன் நான் அடியேன் பாடுதற்கு, வித்தகரே வினை அகற்றி காக்க வேண்டும் தற்பரனே தாழ்வணிந்தேன் போற்றி போற்றி. ஆதி முதல் பொருளானவெளியங்கள் ஐங்கரனே ஆனை முகனே, ஆதி ஜீவன் முதல் புத்திரனே உமை ஆணையை காத்த அரும்பொருளே, நான்முகன் தேவியானவளே கல்விக்குரிய கலை வாணியரே, நாவிற்கூடியது தான் இருந்து அம்மா நல்லவு செய்தந்து அருள் புரிவாய். ஆனை முகன் அன்னையரே வாவாம்மா, அம்பியையே அருள் தருவாய் வாவாம்மா, ஆதி ஜீவன் நாயையே வாவாம்மா, அருங்குறையல் அகற்றிடவே வாவாம்மா, ஆலமுண்ட நீல கண்டன் அறிவையே அம்மா, ஆயனிட தங்கையே வாவா.